This video is sponsored by Fresh. உங்க பெட்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷியஸ் ஆன ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டை ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில பேக்கேஜிங் பண்ணி ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்ல வந்து மார்க்கெட் பண்றாங்க. இவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே குவாலிட்டியும் அதுக்கப்புறமா பிரைசிங் தான். சோ இந்த லாக்டவுன் டைம்ல இவங்க வந்து செமையான ஒரு காம்போ ஆஃபர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் வந்து ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் வந்து கால் பண்ணுங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷோடைய மத்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாக்கணும் அப்படின்னா அவங்க வெப்சைட்ல போய் பாருங்க. அந்த வெப்சைட் குண்டான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். பால் ஹாரிஸ் டேனியல் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒரு டாக்டரா இருந்தாரு. இவரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தலைமை மருத்துவ அதிகாரியா பதவி உயர்வு கொடுத்து வால்பாறையில உள்ள காரமலை எஸ்டேட் அங்க வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து வால்பாறைக்கு வந்து அனுப்புறாங்க. அங்க 1920 இருந்து 1930 வரை அந்த தேயிலை தோட்டங்கள்ல காணப்பட்ட அந்த சூழ்நிலையை, அந்த தேயிலை தோட்டத்துடைய ஒரு கொடூரமான ஒரு முகத்தை, அங்க வேலை பார்க்கக்கூடிய மக்களை ஒரு மிருகங்களை விட கீழ்த்தரமா நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி தோல் உரிச்சு காட்டியிருக்கக்கூடிய புக்கு தான் வந்து எரியும் பனிக்காடு. இது வந்து இங்கிலீஷ்ல 1969 ரெட்டி அப்படிங்கிற பெயர்ல வந்து வெளிவந்துச்சு. இத தமிழ்ல புகழ்பெற்ற எழுத்தாளரான முருகவேல் வந்து எரியும் பனிக்காடு அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் டைரக்டர் பாலா அவர்கள் வந்து பரதேசி படத்தை வந்து எடுத்தாரு. சோ இந்த புக் வந்து எதை பத்தினது அப்படின்னா, இந்த பால் ஹாரிஸ் டேனியல் வந்து அங்க தேயிலை தோட்டங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க உள்ள அந்த தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் இவர்கிட்ட மருத்துவம் பார்க்க வர்றவங்க, இவர் நிறைய சந்திச்ச அந்த தொழிலாளர்கள், அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நேரடியா பார்த்து அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து ஒரு புக்கா வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. அப்போ டைரக்டா அந்த சம்பவங்களை வெளியிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக் மாதிரி ஆயிரும். சோ அதற்காக கருப்பன் வள்ளி அப்படிங்கிற ஒரு தம்பதியர் ஒரு ஃபிக்ஷனலான ஒரு கேரக்டர்ஸ் உருவாக்கி அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த தோட்டத்துல படக்கூடிய அந்த கஷ்டங்கள், சோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிஜமானவை, சோ இந்த கதாபாத்திரங்கள் மட்டும்தான் கற்பனையானவை. சோ இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில மயிலோடை அப்படிங்கிற கிராமத்துல கருப்பன் வள்ளி அப்படிங்கிற ஒரு தம்பதியர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூப் கிராமம் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து முதல் இந்தியா வந்து வெள்ளக்காரங்க கீழே இருக்குன்னு தெரியாது. ஏன் திருநெல்வேலி கூட முழுசா வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க ஏழைங்க, அடுத்தால அவங்க வந்து தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவங்க. சோ அதனால என்னன்னா, விலங்குகள் மாதிரியோ இல்லனா விலங்குகளுக்கு ஆட்டிலும் கீழ்த்தரமா தான் சமூகத்தாலும் நடத்தப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து பட்டினி, அதுக்கப்புறம் வந்து அவமரியாதை எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒண்ணு. விவசாயம் இல்லாம அதுக்கப்புறம் வேலையும் இல்லாம ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த ஊர்ல மேஸ்திரி சங்கர பாண்டியன் அப்படின்னு ஒருத்தரை வந்து சந்திக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீ ஏன் இங்க இருந்து கஷ்டப்படுற, எஸ்டேட்டுக்கு போ, அங்க வந்து பாலும் தேனும் ஓடுது, அவங்க வந்து உன்னைய நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை எல்லாம் காட்டி ஒரு 40 ரூபாய் வந்து கொடுக்கறாரு. சோ அந்த காலத்துல அது அமௌண்ட் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து பெரிய அமௌண்ட். சோ இதே மாதிரி பல குடும்பங்களை வந்து இவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து வால்பாறைக்கு வந்து போக வைக்கிறாரு. சோ கருப்பனம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி நாம கொஞ்ச நாள் அங்க போய் வேலை பார்த்துட்டு கை நிறைய சம்பாதிச்சு மறுபடியும் ஊருக்கு ஒரு பணக்காரனா திரும்பி வரலாம் அப்படிங்கிற ஒரு மனது நிறைய கனவுகளோட கருப்பனும் வள்ளியும் வந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா அந்த பரதேசி படத்திலேயே ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதாவது ரொம்ப சின்ன ஒரு வீடு, ஆளுக்கு ஒரு போர்வை, அந்த போர்வை நினைச்சிட்டா அடுப்புல சூடு பண்ணி தான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும், மாற்று போர்வை வந்து கிடையாது, பனி மழை குளிர் எதுக்குமே வந்து லீவே வந்து கிடையாது, விடிய காலமே எழுந்திச்சு வேலைக்கு போயிடணும் தேயிலை தோட்டத்துக்கு, அதே மாதிரி ராத்திரி தான் வீட்டுக்கு வரணும், சம்பளம் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது, அவங்களா குத்து மதிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து எழுதுவாங்க, கழிப்பறை கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவரை வந்து அப்படியே ஒரு இடத்துல தூசி கடைச்சிட்டு இன்னொரு தடவை வந்து அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. மனைவியோ இல்லனா கணவரோ இறந்துட்டா ஒரு நாள் தான் துக்கம் வந்து நம்ம வந்து அனுசரிக்கணும், அடுத்த நாள் உடனே வந்து அடிச்சு தௌத்தி அந்த வேலைக்கு அனுப்பிடுவாங்க. இதே மாதிரிதான் பிரசவத்துக்கும் சில நாட்கள் மட்டும்தான் வந்து விடுமுறை. இப்படி வாழக்கூட ஒரு தகுதியற்ற இடத்துல வந்து வள்ளியும் கருப்பனை வந்து போராடுறாங்க. 3 வருஷம் ரொம்ப கஷ்டமா வந்து ரொம்ப கஷ்டமா வாழ்க்கை வந்து நகருது. என்ன கொடுமை அப்படின்னா, இவர் வந்து என்ன நினைச்சிருந்தார் அப்படின்னா, கொஞ்சம் வருஷம் அங்க இருந்துட்டு காசு சம்பாதிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு வந்துடலாம் சொல்லி, ஆனா 3 வருஷம் போராடியும் கையில ஒரு காசு கூட சேர்க்க முடியல. துரதிருஷ்டவசமா அவருடைய மனைவி வந்து நோய்க்கு வந்து பலியாகிறாங்க. மனைவி இறந்ததுக்கு அழக்கூட விடாம கருப்பனை மறுபடியும் வேலைக்கு வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சோ இது வந்து ஒரு சம்மரி தான். சோ இந்த மாதிரி 1990 இருந்து 30 வரை
அந்த தேயிலை தோட்டங்கள்ல அந்த பணிபுரிந்த ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள். சோ இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதியிருக்காரு இந்த ரெட்டில. சோ இது வந்து அந்த எரியும் பனிக்காடு. சோ இந்த புக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த மொழிபெயர்ப்பு தான். ரொம்ப ஒரு நீங்க புக்கு வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு மொழிபெயர்த்த புக் மாதிரியே வந்து இருக்காது. அந்த அளவு எழுத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சரளமா வாசிக்கும் போது ஏதோ இந்த புக் வந்து முத முதல்ல தமிழ்ல தான் எழுதப்பட்டிருந்தோ அந்த அளவுக்கு அழகா முருகவேல் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஏன்னா திரு முருகவேல் அவர்களுடைய மொழிபெயர்ப்ப நாம வந்து என்னைக்குமே வந்து குறைச்சி சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் மொழிபெயர்த்த இன்னொரு தரமான புத்தகம் வந்து ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பாலா அவர்களுடைய பரதேசி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரெட்டி அந்த நாவலை பத்தியே நான் வந்து கேள்விப்பட்டேன். சோ அதுக்கப்புறமா சோ தமிழ்ல வந்து வாசிச்சேன். நிஜமாவே அந்த படம் ஒரு வழிய வந்து கொடுத்துச்சு நிச்சயமாகவே. அது வந்து மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஆனா அந்த படம் கொடுத்த வலியை விட இந்த நூலை வாசிக்கும் போது ஒரு 10 மடங்கு அதிகமான ஒரு வலியை வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து மலைக்கு ஏன் அவங்க வந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இவங்க அவங்க ஊர்ல வாழ்ந்தாங்கல்ல அப்போ அவங்க அந்த அடிமை வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன அடக்குமுறைக்கு உள்ளானாங்க, அங்கேயும் ஒரு அடிமை வியாபாரம் வந்து எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்க மலைக்கு போகும்போது அங்க உள்ள சூழ்நிலை, அதுக்கப்புறம் அந்த மனித உறவுகள், அங்கேயும் அந்த சாதியினுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த நாவல் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லிச்சு. இது கொஞ்சம் அந்த படத்துல மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த புக் வந்து நிஜமாவே நான் படிச்ச நூல்கள்ல ஒரு சிறந்த ஒரு நாவல் அப்படின்னு வந்து சொல்லணும். நீங்க இந்த புக்கு வந்து வாசிக்கும் போது அந்த மக்கள் கூட நீங்க வந்து மலைக்கு பிரயாணம் பண்ணி அங்க அந்த தேயிலை தோட்டங்கள்ல ஏதோ நீங்களும் ஒரு நபராகவே இருக்கிற மாதிரி அந்த அவ்வளவு அழகா அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கும். சோ அதுக்காகவே நீங்க இந்த நாவலை வந்து கண்டிப்பா வாசித்து பாருங்க. நான் வந்து எப்பவுமே வந்து புக்கை வந்து ராத்திரி வேளையில தான் வந்து வாசிப்பேன். அப்ப எப்பவுமே ஒரு கப் டீயோட தான் வந்து எல்லா நாவல் எல்லா புக்குமே வந்து வாசித்திருக்கேன். சோ இந்த நாவலை வந்து வாசிக்கும் போது அந்த டீயை ஒரு ரசிச்சு என்னால வந்து குடிக்கவே முடியல. நிறைய நேரங்கள்ல அதாவது அந்த புத்தகத்தை வாசித்துட்டு இருக்கும் நன்றி.